ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிம்பிள் லிவிங் மாமி சேனல். திஸ் இஸ் கௌரி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் எல்லோரையும் பிளான்ட் நர்சரி தான் கூட்டிகிட்டு போக போகிறோம். வளமையாக நாங்கள் வாசன் பிளான்ட் நர்சரி தான் போகிறது. ஸோ இந்த முறை அல் கவ்னிஜில் இருக்கிற வஹட் அல் சஹரா நர்சரி போகலாமன்ட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் நான் உங்கள் எல்லோரையும் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிக்குமே நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நர்சரிக்கு நாங்கள் மூணாவது வாட்டிக்கு போகிறோம், முதலும் போயிருக்கிறோம். ஸோ இந்த வாட்டிக்கும் ஓகே, ஒரே வாசன் நர்சரி போகிறவன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்ட்டு இந்த நர்சரிக்கு இந்த முறை போயிருந்தோம். மெயினாகிட்டு ஓகே, சம பிளான்ஸ் அதாவது சீசனல் பிளான்ஸ், இப்போ சம்மர் டைம் ஆரம்பித்தவன்னா கொஞ்சம் ஃப்ளவர் பிளான்ஸ், சீசனல் ஃப்ளவர் பிளான்ஸ் பார்க்கலாமேன்ட்டு இந்த நர்சரி போயிருந்தாங்க. ஸோ இந்த நர்சரியை ஒயாசிஸ் நர்சரியான சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் துபாய் கார்டன் சென்டர், ஷேக் சைட்டில் இருக்கிற துபாய் கார்டன் சென்டருக்கு பிளான்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறது. ஸோ துபாய் கார்டன் சென்டரில் நீங்கள் டைரெக்டாக போய் வேண்டும்போது கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும், ஆனால் இவங்கள்ட்ட நேரடியாக போய் வேண்டும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதான் நான் சொன்ன அந்த வஹத் அல் சஹரா நர்சரி. நீங்கள் இந்த நர்சரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நர்சரி, ரொம்ப பெரிய ஸ்பேஸாக இருக்கும். ஒரு சைட் ஃபுல்லாகவே பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கும், மற்ற சைடில் சின்ன பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நாங்கள் போனது கொஞ்சம் சம ஸ்டார்டிங்கில் போயிருந்தனாங்க, ஆனால் இப்போ இது ஃபுல்லாகவே அந்த ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் தெரியும் ஃபுல்லாக எங்களுக்கு அந்த வெய்ய டைரெக்டாக அடிக்காது, என்றாலுமே அந்த சூடு இருக்கத்தான் செய்யும். ஸோ மெயினாகிட்டு நான் போனது கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளவர் பிளான்ஸ், இந்த பொட்டலக்கா, இந்த மாதிரி இதுகள் பார்க்கலாமே வேண்டலாமேன்றது தான் நான் போயிருந்தேன். என்னுடைய பால்கனி கொஞ்சம் ரீடெக்கோ பண்ண வேண்டியிருந்துச்சு, அதனால் இந்த சம பிளான், இந்த சம ஃப்ளவர் பிளான்ஸு போய் பார்க்கலாமேன்ட்டு போயிருந்தாங்க. ஸோ இது நார்மலாகிட்டு வாச நர்சரியில் கூட கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இந்த நர்சரி நாங்கள் பார்க்குறதுக்காக இங்கேயும் வந்திருந்தாங்க. நிறைய சீசனல் பிளான்ஸுகள் நிறைய வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு ஒரு கலர்ஸில் பார்க்கவே நல்லா இருந்துச்சு, எல்லாமே வேண்டணும் போல இருந்துச்சு. ஆனால் நான் மரிகோல்ட் எதுவுமே நான் வேண்டலை. மெயினாக எனக்கு பொத்துலக்காய் பிளான்ஸ், அந்த ஃப்ளவர் பிளான்ஸ், அந்த இதுதான் எனக்கு வேண்டணும்னு வந்தேன். ஸோ அதே மாதிரி வின்கா பிளான்ஸில் கூட நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த இது ஸ்னேக் பிளான்ஸ், நிறைய வெரைட்டியான பிளான்ஸ் இந்த நர்சரியில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஹைபிஸ்கஸ் பிளான்ஸ் கூட எல்லா கலர்ஸ்லேயுமே இருந்துச்சு, ஈவன் ஒயிட்டில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. இந்த பிளான்ட்டு தான் வேண்டணும் என்று மெயினாக வந்துடுறான், ஆனால் என்ன இந்த இது, இந்த பிளான்ட்டு இந்த ஓரேஞ்ச் கலரில் மாத்திரம், ஒரே ஒரு கலரில் மாத்திரம்தான் எனக்கு கிடைச்சிது, அவங்கள்ட்ட வேறு கலர்ஸ் இல்லையாண்டுட்டாங்க. ஸோ ஓகே, ஏதோ கிடைச்சது எதுவோ அதை வேண்டிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த சைடெல்லாம் பார்க்குறது எல்லாமே பெரிய ட்ரீஸ், ரொம்ப பெரிய ட்ரீஸ் எல்லாம் இருக்குது அந்த ஒரு சைடு பக்கம்.
ஸோ இதெல்லாம் அவங்க பெரிய இந்த மாதிரி பெரிய கம்பெனி இந்த மாதிரி ரோட் சைடு அது லேண்ட்ஸ்கேப்பிங் இதில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அவங்க சப்ளை பண்ணுவாங்க. சம்மர் வந்தாலே கொஞ்சம் பிளான்ட்ஸை நாம் பாதுகாத்தெடுக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கானதான் பொதுவாக எல்லாருக்குமே. ஏன்னா இந்த ஊர்லையெல்லாம் சம்மர் ரொம்ப ரொம்ப வெயில் அதிகம். ஸோ அதனால் பிளான்ட்ஸுகள் இப்போ பல்கனியில் வைக்கிற வெளியால் வைக்கிற பிளான்ஸ் ஆகட்டுக்கும் இல்லை இன்டோர் பிளான்ஸ் ஆகட்டுக்கும் அதை கவனமாக அதை பார்த்து அதை கொண்டு வர்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். என்ன தான் டெய்லி தண்ணி ஊற்றினாலுமே கொஞ்சம் நிறைய பிளான்ட்ஸுகள் ட்ரை ஆயிரும். ஸோ சம்மர் முடியும் வரைக்கும் கொஞ்சம் நம்மளோட பிளான்ஸை பாதுகாக்கிறது ரொம்ப சேலஞ்சிங் தான். ஆனால் எனக்கு இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வளர்க்குறதுல எனக்கு ரொம்பவே இஷ்டமானது. ஏன்னா என்னோட அது என்ன நான் நிறைய பேரோட போய் பழகுறதில்லை, நிறைய வழியால் போகிறதில்லை, ஃப்ரெண்ட்ஸ் வீடோ எந்த வீடுமோ. ஸோ அதனால் எனக்கு பிளான்ஸ் அப்புறமா என்னோடய ஃபிஷ்ஷஸ் அக்வேரியம் ஃபிஷ் டேங்க்ஸ் எல்லாம் வச்சுருக்குறேன். ஸோ அவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னாலும். ஸோ அவங்க கூட டெய்லி பேசிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டைம் பாஸ் ஆகும். ஸோ அதனால் எனக்கு அப்பப்போ நான் செக் பண்ணுறது என்னோடய பிளான்ஸ் அப்போ டெய்லி நான் செக் பண்ணுவேன். அப்படி இருந்துமே கொஞ்சம் டஃப்பானது தான் இந்த மாதிரி சம்மர் டைமில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிளான்ஸுகள். ஏன்னா நானுமே இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் அது ஸ்பெஷலி இன்டோர் பிளான்ஸு வளர்த்தெடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் அவுட்டோர் பிளான்ஸையும் விட. ஸோ அவுட்டோர் பிளான்ஸில் இப்போ நமக்கு இப்போ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வளர்க்கணும்னா போகன்விலா அது ரொம்ப நல்ல பிளான்ட் என்று சொல்லணும். ஏன்னா அந்த பிளான்ட்ஸு இந்த கிளைமேட்டுக்கு யூஏ கிளைமேட்டுக்கு அது ரொம்பவே ஏன்னா அது சன் ரொம்ப சன் அதுக்கு ரொம்பவே விருப்பம் அந்த பிளான்ட்டுக்கு. அதனால் இந்த கிளைமேட்டுக்கு அது ரொம்ப நல்ல பிளான்ட்டு. அது மாதிரி சில கிளைம்பஸ் பிளான்ட்டுமே இருக்குது. அதே மாதிரி ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டுமே ஓகே வளர்த்துக்கலாம். ஆனால் என்ன ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டில் அப்பப்போ கொஞ்சம் அந்த மாதிரி இந்த மீலி பக்ஸ் அந்த பூச்சிகள் வந்து சிலப்போ வரக்கூடும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு வீக்லி நீங்கள் ட்வைஸ் ஐ மீன் சாரி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீம் ஆயில் அந்த ஸ்ப்ரே வாட்டரோட கலந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே நீங்கள் அடிச்சிங்கன்னா அது வராமல் தடுக்கலாம். ஸோ அது மாதிரி அந்த ஹைபிஸ்கஸ் பிளான்ட் அதே மாதிரி சில ஜஸ்மின் பிளான்ட்டுகள் ஸோ சில பிளான்ட்ஸுகள் இந்த கிளைமேட்டுக்கு நாம் ஈஸியாக வளர்த்துக்கக்கூடிய பிளான்ட்ஸுகள். மற்ற பிளான்ட்ஸுகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குந்தான். ஆனால் கொஞ்சம் நீங்கள் கேர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளர்த்துக்கலாம். ஆனாலுமே சில பிளான்ஸுகள் இந்த கிளைமேட்டில் நாங்கள் எவ்வளவு தான் கேர் நாங்கள் இவ்வளவுதான் நாங்கள் இது கொடுத்து பார்த்தாலுமே சில பிளான்ட்ஸுகள் செத்து போக தான் செய்யும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. சில பேர் ஒர்க்கிங் உமன்ஸ் சில பேருக்கு ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு நமக்கு இப்போ ஈவன் நாங்கள் இப்போ ஒர்க்கிங் போகிறதா இருந்தால் கூட சில நேரம் எங்களுக்கும் விருப்பமாக இருக்கும் பிளான்ஸு வளர்க்க. ஆனாலும் ஒர்க்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளான்ஸையும் கவனிச்சிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தகுந்த பிளான்ஸ் இருந்தால் போகன் விலா அதே மாதிரி மண் சில கிளைம்பஸ் பிளான்ட்டுகள் கொஞ்சம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸோரோ பிளான்ட்டும் நல்ல பிளான்ட் என்று சொல்லணும் இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ இதெல்லாமே நிறைய பிளான்ஸுகள் இது வெரைட்டி அதாவது தாய்லாண்ட் வெரைட்டியான ஒரு ஜாஸ்மின் பிளான்ட். நைட்டில் பார்த்தீங்கன்னா அது இந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ இப்போ போகிறது என்னோடய குட்டி அமெண்டா குட்டி. அவளும் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் மம்மான்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை தூக்கிட்டு போகுது.
ஸோ அவங்களும் அப்பப்போ வந்து என் கூட பல்கனியில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள். தண்ணி ஊற்றுறதுல பிளான்ஸுக்கு தண்ணி ஊற்றக்கூடி தண்ணி ஊற்றுறதுக்கு. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறதெல்லாம் பெரிய பெரிய கொஞ்சம் டோலான ட்ரீஸ் தான். இதெல்லாமே அவங்க வச்சுருக்கிறது கொஞ்சம் ஷேடு உள்ள இதில் வைக்கக்கூடிய இதெல்லாம் இந்த இந்த சைடெல்லாம் பெரிய பெரிய ட்ரீஸ் எல்லாம் இந்த ஷேடு உள்ள இதுக்குள்ள வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்க்குறது வாட்டர் பிளான்ட்டுகள், அதாவது லில்லி பிளான்ட், அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி பிளான்ட்ஸுகள், இதெல்லாமே வாட்டர் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி பிளான்ட்டுகள். அப்புறம் லோட்டஸ், ஸோ இதெல்லாமே லோட்டஸ் பிளான்ட் தான். ஆனால் சிலதில் பார்த்தா ஹெல்த்தி ஆல்மோஸ்ட்டு ரொம்ப செத்து போன மாதிரி தான் இருக்குது. அவ்வளவு ஹெல்த்தியான பிளான்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பிளான்ட்டு 65 இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே லோட்டஸ் அந்த பிளான்ட் தான். இப்போ பார்க்குறது எல்லாம் பாட்ஸுகள். ஸோ பெரிய பெரிய பாட்ஸ் ஆட்டுக்கும் சின்ன பாட்ஸ் ஆட்டும் எல்லா வெரைட்டியான பாட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி அவுட்டோரில் வைக்கக்கூடிய மாதிரியெல்லாம் இந்த ஊஞ்சல் மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் இந்த மாதிரி சக்குலன்ட் பிளான்ட்ஸுகள் நிறைய இருந்துச்சுது. ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே இன்டோர் பிளான்ஸ் தான். ஸோ இவங்க எப்படி இவ்வளவு க்ரீனிஷாக ஹெல்த்தி ஆகிட்டு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியலை. ஆனால் மேத்யூ சொன்ன மாதிரி இவங்க எப்போவுமே ஏசி ரூம்லேயே இருக்கிறவன்னா இவ்வளவு க்ரீனரியாக நல்ல ஹெல்த்தியாகிட்டு இருக்குமென்று நினைக்கிறேன். என்ன நம்மளோட இப்போ வீட்டில் வைக்கும் போது நாம் 24 hours நாங்கள் ஏசி போட மாட்டோம். ஸோ கொஞ்சம் டைமாவது நாங்கள் ஏசியை ஓஃப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டைமில் தான் நாங்கள் ஏசி போகிறோம். ஸோ அந்த ஒரு ரீசனும் இருக்கக்கூடும் சிலப்போ பிளான்ஸுகள் கொஞ்சம் ட்ரையாகிறதுக்கு. ஸோ மெயினாக நான் போனது இன்டோர் பிளான்ஸ் இந்த முறை எதுவுமே வேண்டலை. ஸோ மெயினாக எனக்கு சீசனல் ஃப்ளவர் பிளான்ஸ் வேண்டதுக்காக தான் போயிருந்தனால. ஸோ எப்படி என்னால் இன்டோர் பிளான்ஸ் பார்க்காமல் வரமாட்டேன், அதனால் இன்டோர் பிளான்ஸும் பார்க்கலாமே என்று போயிட்டேன். இந்த இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. எல்லா பிளான்ஸுமே நல்ல க்ரீனரியாக, நல்ல ஹெல்த்தியாக, நல்ல புஷியாகிட்டு எல்லா பிளான்ஸுமே இருந்துச்சுது. ஸோ நம்மளோட வீட்டு பிளான்ஸுமே இன்டோர் பிளான்ஸுமே இந்த மாதிரி நல்ல புஷியாக நல்ல ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும். ஆனால் சான்ஸ் இல்லை, இது மாதிரியெல்லாம் நம்மளால் மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஆனால் சில பேர் இருக்காங்க, என்ன நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்குறேன், ஃபேஸ்புக் குரூப்பில் சில பேர் பிக்சர்ஸ் எல்லாம் பண்ணேன், ஷேர் பண்ணும்போது பார்த்துருக்கேன். அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் நல்ல நிறைய நல்ல ஹெல்த்தியாக நல்ல இந்த மாதிரி க்ரீனரியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டையெல்லாம் நாம் டெக்னிக் படிக்கணும். இல்லை நானுமே இப்போ பிகினர் தான். ஸோ நானுமே இன்னும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா யூஇ கிளைமேட்டை பொறுத்தவரையில் நம்ம பிளான்ஸ் வளர்க்குறது எப்பவுமே நமக்கு ஒரு சேலஞ்சிங்கானது. இன்டோர் ஆகட்டும் அவுட்டோர் பிளான்ஸ் ஆகட்டுமே வளர்த்தெடுக்கிறது ரொம்ப சேலஞ்சானது. நீங்கள் இப்போ இன்டோர் பிளான்ஸ் வளர்க்க விரும்பினீங்கன்னா முதல்ல எப்போவுமே ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடியதான பிளான்ஸ் தான் வேண்டணும்.
ஸோ அதுக்கான வீடியோ நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். அதாவது பிகினர்ஸுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் பில்டிங்கில் வேண்டலாம், என்ன மாதிரியான பிளான்ஸ் ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய பிளான்ஸ்ன்ற ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாக நான் போடுறேன். ஸோ எப்போவுமே வேண்டும் போது ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய பிளான்ஸ் தான் நீங்கள் எப்போவுமே வேண்டணும். அதே மாதிரி நிறைய பிளான்ஸ், இப்போ நாங்கள் நர்சரி போனோம்னா நிறைய பிளான்ஸை பார்த்துட்டு ஐயோ அது வேண்டும் இது வேண்டும்னு நிறைய பிளான்ஸ் வேண்டுவோம். அப்படி வேண்டாமல் ஒவ்வொரு குறைவாக வேண்டிட்டு அதை முதல்ல படிச்சுட்டுன்னா ஒவ்வொரு பிளான்ஸும் அதை மெயின்டைன் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஞ்சமாக வேண்டிட்டு அதை ஸோ முதல்ல ஒரு கொஞ்சமாக வேண்டிட்டு அந்த பிளான்ஸை முதல்ல படித்து நல்லா அறிஞ்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற பிளான்ஸுகளை வேண்ட போகலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறது எல்லாமே ஃபர்டிலைசர்ஸ் தான். ஸோ ஹோப் எல்லோருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குமே நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக்கொண்டும் என்றும் உங்கள் கௌரி நன்றி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.